தந்தை மகன் தூய ஆவியின் பெயரானே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அமலோர் ஹோம் மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சியின் நன்றி அறிதலாகவும், ஜான் பிலமின் ராஜ் இவருடைய ஆன்மலைப்பாட்டுக்காகவும், இறை அழைத்தலுக்காகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், கன்னியர்கள், ஆசிரியர்கள், மாணவிகளுடைய உடல் உள்ள நலத்துக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அந்தோணி முத்து ஆன்மலைப்பாட்டுக்காகவும், பாக்கியநாதன் இறந்த 30வது நாள் நினைவாக அவருடைய ஆன்மலைப்பாட்டுக்காகவும், ரீட்டா சேவியர் ஆன்மலைப்பாட்டுக்காகவும், வளர்மதி குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அந்தோணிசாமி அண்ணம்மாள் பெரியநாயகம் அபிஷேகம் செல்வஸ்ரீ அந்தோணிசாமி அம்மா கண்ணு இவருடைய ஆன்மலை பாட்டிற்காகவும், மகேஷ் பெல்சிட்டா தாமஸ் இவருடைய குடும்பத்தினர் நன்றி அறிதலாகவும், தாமஸ் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜக்கரியாஸ் ஆன்மலை பாட்டிற்காகவும், மரிய அடைக்கலம் ஆன்மலை பாட்டிற்காகவும், அமலோர் கோமரி ஆன்மலை பாட்டிற்காகவும், மக்சேல் என்கிற போல் கான்ஸ்டாந்தைன் ஆன்ம இழைப்பாற்றுக்காகவும், பெனடிக் ஜேசன் திருமண நாளிலே நன்றி அறிதலாகவும், பிரபு ஆன்மலை பாற்றுக்காகவும், ஜெசிந்தா மெரி 6வது ஆண்டு நினைவு அவருடைய ஆன்மலை பாற்றுக்காகவும், மரி போல் அப்பாவ ஆன்மலை பாற்றுக்காகவும், மரி பாக்கியம் ஆன்மலை பாற்றுக்காகவும், மேலும் நம்முடைய சொந்த தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இறைவனிடம் வர வேண்டி இந்த திருப்பலியிலே இறைவனை எரிஞ்சு கொண்டாடுவோம். நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்போம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சு கொண்டாடுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரோ, பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. செவிப்போமாக. இறைவா, தவறினோருக்கும் அது உண்மையின் வழியை காட்டி அவர்களை நேர்வழியில் மீண்டும் அழைத்து செல்கின்றீர். கிறிஸ்துவர்கள் என்று அழைக்க பெறும் நாங்கள் அப்பெயருக்கு தகாதவற்றை அகற்றி
தகுந்தவற்றை ஈடுபாட்டுடன் செய்ய ஆற்றல் தருவீராக. உம்மோடு தூய ஆவியன் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்த வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 9-12. அந்நாள்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரேவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்திசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களில் இருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது, இதோ இஸ்ரவேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது, மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரவேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன், மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும் போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள், நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்வரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை குணமாக்குகின்றார், அவர் உன் உயிரை படுகொழிய நின்று மீட்கின்றார், அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகிறார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார், அவர் தம் செயல்கள் இஸ்ரவேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. Hallelujah, hallelujah, hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமே அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். இதுவே இறைவனுடைய திருவுளம். இந்த நற்செய்தி வரிகளுக்கு விளக்கமாகத்தான் இன்றைய முதல் வாசகம் வருகிறது. ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் அல்ல, மோசேயுக்குத்தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். மூசா என்பது மோசேவினுடைய எகிப்து நாட்டு மொழியினுடைய பெயர். மூ என்றால் எகிப்து மொழியிலே தண்ணீர் என்று பொருள்படும். சா என்றால் எடுக்கப்பட்டவன் என்று பொருள். எனவே நீரிலிருந்து தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் மூசா. இதையேத்தான் எபிரேய மொழியிலே மோசே என்று அழைத்தார்கள். மற்ற எல்லா மொழிகளிலும் மோசஸ், மோசே என்றெல்லாம் சொல்கின்றார்கள். இந்த குழந்தையை ஆண்டவர் தாமே அதிசயிக்கின்ற விதமாக காப்பாற்றினார். இவரைய முதல் ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் அழித்தொழிக்க எகிப்திலே கட்டளை பிறந்த பொழுது இந்த குழந்தையை தான் கடவுள் காப்பாற்றினார். காப்பாற்றி எப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வளர்த்தார் பாருங்கள். பெரிய ஒரு அரண்மனையிலே, பாரவோனுடைய அரண்மனையிலேயே இந்த குழந்தை வளர்ந்தது. ஆனால் இறுதியாக தன்னுடைய இனம் என்னவென்று கண்டுகொண்ட பிறகு அந்த மோசே அங்கே இருந்த எகிப்தியனிடம் சண்டையிட்டு அவனை சாகடிக்கின்றார். பிறகு பயந்து கொண்டு அரண்மனையை விட்டு வெளியேறுகின்றார். இப்பொழுது தன்னுடைய மாமனார் வீட்டிலே வந்து மாடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆடுகளை மேய்த்த சிறுவனாகிய இந்த மோசேவைத்தான் ஆண்டவர் அழைக்கின்றார். எப்படிப்பட்ட பணிக்கு அழைக்கின்றார் பாருங்கள். மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்க ஆற்றல் மிக்க ஒரு பணிக்காக அழைக்கின்றார். எகிப்திலே பாரவோன் மன்னன் யார், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற சிறுவன் மோசே யார்? இருப்பினும் கடவுள் அவனை அழைக்கின்றார். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போ, என்னுடைய மக்களை நீதான் விடுதலை செய்ய வேண்டும். அப்பொழுது மோசே சொல்கின்றார், இந்த மக்களை விடுதலை செய்வதற்கு நான் யார்? நான் ஒரு பொருட்டாக கருதப்படக்கூடிய மனிதன் அல்லவே. எனக்கு படிப்பறிவு கிடையாது, பண்பட்ட அறிவு கிடையாது, அனுபவம் கிடையாது. பாரவோன் அரண்மனையிலிருந்து தப்பித்து பிழைத்தவன் நான். இப்படிப்பட்ட மனிதனை அனுப்புகிறீரே என்று கேட்டபொழுது ஆண்டவரே சொல்கின்றார், நீர்தான் போவாய், நான் உன்னோடு இருக்கிறேன், செயலாற்றுவது நான் என்று சொல்லி மோசேவை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை தகுதி பார்த்து அழைப்பது கிடையாது. அவர் யாரை விரும்புகின்றாரோ அவரை தேர்ந்து கொள்கின்றார். யாரை அனுப்புகிறாரோ, அவர் திருவளம் கொள்கின்றாரோ அவரை அனுப்புகிறார். இப்படித்தான் திருச்சபையினுடைய வரலாற்றிலே இன்று மட்டும் கூட கடவுள் செயலாற்றி கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய மதிப்பீடுகளுக்கு, இந்த உலக கண்களுக்கு யார் மதிப்பு மிக்கவர்கள், அறிவாளிகள், ஞானிகள், இவர்களை ஆண்டவர் தேர்ந்து கொள்வது இல்லை. காரணம், வலுவற்றவர்களைத்தான் ஆண்டவர் தேர்ந்து கொள்கின்றார். இதைத்தான் பவுலடியார் சொல்கிறார், எனது வலுவின்மையில் கடவுளுடைய வல்லமை செயல்படட்டும். In my weakness, let the power of God be revealed என்று சொல்கின்றார். எனவே வலுவற்ற மனிதர்கள் தான் வலுவான ஆற்றல் மிக்க கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும். நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த ஆசி பெற்றவர்கள், நம்முடைய வாழ்விலே, பலகீனத்திலே, நம்முடைய வலுவின்மையிலே இறைவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவர் என்றும் மகிமை பெறட்டும். ஆமென்.
பொன்னும் பொருளமில்லை என்னிடத்தில் அன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே பொன்னும் பொருளமில்லை என்னிடத்தில் அன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்றது பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். அருள் வழங்கும் இறைவா, உம்மை இறந்து வந்தாடும் திருச்சபையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளோ. உம்முடைய திருமகனின் சீடராக வாழ்வதற்கு தேவையான அருள் உதவிகளை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்லன் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு உமது இறையல்வின் ஆதரவை அளிக்கின்றே. மேலும் மனித இயல்பையே பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தினே. நாங்கள் எவ்வழி கேடுற்றோமோ அவ்வழியில் ஈடேற்றம் பெறவும் செய்தருளினீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் ஏற்பாடு செய்கின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற உமது மாட்சிமை மனிதர் முன் மாண்புறுவதை நாங்கள் உணருகின்றோம். உமது மகத்துவ திருமுன் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்துமை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்கழித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓ சாமா,
தந்தையே, நீர் அனுப்பி இயேசு மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவர் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நண்பராக இருந்தார். நாங்கள் உம்மை அன்பு செய்வது எப்படி என்றும் எங்களுக்குள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்வது எப்படி என்றும் கற்றுத்தர உலகிற்கு அவர் வந்தார். அன்பு செய்ய தடையாக இருக்கின்ற தீமை அனைத்தையும், மகிழ்ச்சியான வாழ்வுக்கு எதிரான பகை உணர்ச்சிகளையும் எங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றிவிட இயேசு வந்தார். நாங்கள் உமது உயிரை பெற்று வாழ தூய ஆவி என்றும் எங்களோடு இருப்பார் என வாக்களித்தார். இறைவாம், எங்கள் அன்பான தந்தையே, எங்கள் காணிக்கையான இந்த அப்பமும் ரசமும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறிட உம்முடைய தூய ஆவியை அனுப்பிவிட வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அளவற்ற தமது அன்பை காட்டினார். எவ்வாறெனில் அவர் தம் சீடர்களோடு அமர்ந்து ராவுணவு உண்கின்ற வேளையில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைகை பொருள். வருகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நாம் பாட வேண்டிய பல்லவி, மகிமையும் புகழ்ச்சியும் உமக்கே இறைவா. மகிமையும் புகழ்ச்சியும் உமக்கே இறைவா. மகிமையும் புகழ்ச்சியும் உமக்கே இறைவா. அன்பு தந்தையே, உலக மீட்பராம் இயேசுவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுகின்றோம். அவர் எங்கள் பலியாகுமாறு தம்மையே கையில் தந்துள்ளார். இந்த பலி எங்களை உம்மோடு அன்புறவு கொள்ள செய்கின்றது. மகிமையும் புகழ்ச்சியும் அன்பான எங்கள் தந்தையே, நீர் எங்கள் இனிய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இத்திருவிருந்தில் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவருக்கும் உம்முடைய அன்பின் ஆவியை தந்தருளோம். இவ்வாறு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனையாயர்கள், உமக்களுக்கு பணிபுரிவோர் அனைவரும், இறை மக்களாகிய நாங்களும் மோத திருச்சபையில் மென்மேலும் ஒன்றி திருக்க செய்தருளும். மகிமையும் புகழ்ச்சியும் உமக்கே இறைவா. எங்கள் அன்புக்குரியவர்களையும் நாங்கள் போதுமான அளவு அன்பு செய்யாதவர்களையும் நீர் மறந்து விடாதேயும். எங்களை விட்டு பிரிந்து அமைதிகளை பாரும் அனைவரையும் நீர் நினைவு கூர்ந்து உமதுவான் வீட்டிலே வரவேற்றருளும். மகிமையும் புகழ்ச்சியும் இறைவனின் அன்னையும் எங்கள் தாயுமான புனிதமிக்க கன்னி மரியாவோடும், அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பரோடும் எங்களையும் ஒரு நாள் உமது அரசிலே ஒன்று சேர்த்தருளோம். அங்கு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நண்பர்களாக நாங்கள் அனைவரும் முடிவில்லாத விழா கொண்டாடி உம்மை புகழ்ந்து பாடுவோம். மகிமையும் புகழ்ச்சியும்
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவையின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மகிமையும் புகழ் செய்யும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறை அரசு வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மாற்றிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எப்பொழுதும் பாவத்திலும் தலைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாக யாதொரு அச்சமும் இன்றி நலமாக வாழச் செய்தருளும். இவ்வாறு நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு ஆண்டவருடைய வருகையையும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். இந்த நற்கருணை விருந்திலே பங்கு கொள்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதே அமைதியையும் ஒற்றுமையையும் நிலையான சமாதானத்தையும் மனநிறைவையும் அளிக்க திருவிடம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு மகிழ்ச்சியுடன் சமாதானத்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுடைய இரத்தமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுடைய இரத்தமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய தகுதியை நினைத்து இறைவன் நம் உள்ளத்தில் வருவது இல்லை. மாறாக அவருடைய பேரின்பத்தையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கருணையையும் முன்னிட்டு நம்மை மன்னிப்பதனால் நம் உள்ளத்தில் வருகின்றார். தம்மை முழுமையாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே நாம் அனைவரும் இத்திருவிருந்து கடைப்பு பெற்றிருப்பதால் வேறு பெற்றோர் ஆனால் ஒரு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, உமது இல்லத்தில் நாங்கள் உமது அருட்காவலையும் அன்பையும் அனுபவித்து மகிழ்கின்றோம். நாங்கள் உட்கொண்ட திருமணவால் திடம் பெற்று உமது நற்செய்தியின் ஆர்வமிக்க பணியாளர்களாக செயல்பட அருள் புரிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியாவே வாழ்க.